இது ஆறாவது வார்த்தை முடிந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம், நாம் எதற்காக முடிந்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். ஒரு வேலையை செஞ்சு முடிச்சோன்னா முடிஞ்சிச்சுன்னு சொல்லிடுவோம். வேற முடிந்தது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம், அதனுடைய மீனிங் என்ன? முடிந்தது எப்போது நம்ம முடிந்ததுன்னு சொல்லுவோம்? ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம்னா முடிஞ்சதுன்னு சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், ஒரு காரியம் பரிபூரணமாய் நடந்தது அப்படின்னு சொன்னால் கடைசியில் நம்ம என்ன சொல்லுவோம்? முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சிலுவையில் பரிபூரணமாய் முடித்ததுனாலே அவர் சொன்ன வார்த்தை முடிந்தது. ஹலலூயா, ஹலலூயா. அந்த காலங்களிலே ராஜாக்களெல்லாம் ஒரு நாட்டின் மேலே போர் தொடுக்க போயிட்டு அந்த நாட்டை தன் வசமாக கொண்டு வந்ததுக்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? முடிந்தது. ஹலலூயா, ஹலலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து ஆறாவது வார்த்தையாக முடிந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம், அவர் வந்த காரியம் முடிந்தது, பரிபூரணமானது. ஹலலூயா. இந்த முடிந்தது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மூணு நபர்களோடு கூட இயேசு கிறிஸ்து சொல்லுகிற விதமாய் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையை மூன்று நபர்களோடு, மூன்று வித்தியாசமான நபர்களோடு சொல்லக்கூடிய காரியமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, இந்த முடிந்தது அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட சொல்லியிருக்கிறார் என்று நாம் தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை, செய்து முடித்தேன். முதலாவதாக இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட கொண்ட காரியம், அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ, எதற்காக பிதாவானவர் அவரை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தாரோ, அவர் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். ஹலலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்து முடிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவர் சொன்னபடி எல்லாம் செய்கிறவர்களாக இருந்தால்தான் அந்த காரியத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்? முடிக்க முடியும். முடிக்கிறதுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தபட்சம். நாம் முடிக்கிறத பற்றி அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல நாம் என்ன பண்ணணும்? அந்த காரியத்தை செய்கிறவர்களாக மாறணும். செஞ்சால் தான் முடிக்க முடியும். நாம் எப்படி இருக்கோம்? இன்னும் செய்யவே ஸ்டார்ட் பண்ணல. நமக்கு ஸ்டார்டிங் ட்ரிபிள் எங்கே தொடங்குறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிறைய நேரங்களில் குழப்பத்தில் இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீர் எதுக்காக என்னை அனுப்புனீங்களோ அந்த கிரியைகளை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு முதல் காரியம் நம்ம யாரை பற்றி தியானிக்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் சொல்லுகிறதாய் முதல் காரியம். இரண்டாவது காரியம், அவர் முடிந்தது என்று மனிதர்களிடத்தில் சொல்லியிருக்கலாம். அதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். அப்போ முதல் காரியம் பிதாவினிடத்தில் சொல்லக்கூடிய காரியம்னா, நீங்க எதுக்காக என்ன அனுப்புனீங்களோ அந்த வேலை இப்போ பரிபூரணமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு காரியம் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ரெண்டாவது காரியம், மனுஷங்கிட்ட சொல்றாரு, நான் உனக்காகத்தான் மறிச்சேன், உன்னுடைய பாவங்களுக்கு தக்கதாகத்தான் என்னுடைய ரத்தத்தை சிந்தினேன், அந்த காரியத்தை நான் என்ன பண்ணிருக்கேன்? முடிச்சிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அப்போ அந்த வார்த்தையை சொல்லும்போது அதை சாப்பிடத்தக்கதான் உணர்வு உள்ளவர்களாக நாம் இருக்கணும். இன்னும் சாப்பிடலையே, மணி ரெண்டே முக்கால் ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்துது அப்படிங்கிற உணர்வுடையவர்களை நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது அது இன்னும் நம்மளை பலப்படுத்தும். அல்லேலூயா. முதல் காரியம் அந்த முடிந்தது அப்படிங்கிற யாரிடத்துல ஆண்டு சொல்கிற மாதிரி நம்ம தியானித்தோம்?
பிதாவினிடத்தில் நீர் என்னை அனுப்பின கிரியை முடிஞ்சது. ரெண்டாவது காரியம் எபிரேயர்கள் எழுத நிருபத்தில் நம்ம வாசித்தோம், நான் உனக்காக உன் மனிதர்களுக்காக நான் ஒரு தரம் மறிக்க வேண்டியதாக இருந்தது, அந்த காரியத்தை நான் முடிச்சிட்டேன். இது மூணாவது காரியம். இது முக்கியமான ஆள்கிட்ட சொல்ல வேண்டியது, சாத்தான் இடத்துல சொல்ல வேண்டிய காரியம். ஆதியாகமம் 3:15 வசனத்தை வாசிக்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். பல நாட்களாக நடந்து வந்து வந்துட்டு இருக்கதான ஒரு ஒரு பிரச்சனை. பிசாசை வந்து தலையை நசுக்கிறதான காரியம் சிலுவையில் தான் நடந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாமின் வழியாக வந்த பாவத்தை நிவர்த்தியாக்குறதற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த பாவத்தை என்ன பண்ணாரு, கழுவுறார், சுத்தப்படுத்துறார். இப்போ மூன்றாவது காரியம் அவர் பிசாசனத்தில் சொன்னார், நான் உன் தலையை இப்போ என்ன பண்ணிட்டேன், நசுக்கிட்டேன், அதுவும் இப்போ என்னாச்சு, முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. முதல் காரியம் தேவனிடத்தில் எதற்காக நான் அனுப்புனீங்களோ நீ நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேங்கிறது முதல் வார்த்தை. ரெண்டாவது எபிரேயர்கள் நிறுவத்தில் நம்ம தியானித்தோம், நான் மனுஷன் உனக்காக தான் நான் வந்தேன், அந்த காரியத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். மூன்றாவது காரியம் பிசாசன் இடத்துல போய் பேசும்போது உன் தலையை நான் என்ன பண்ணிட்டேன், நசுக்கி முடிச்சிட்டேன், இனிமேல் என்ன பண்ண முடியாது, நீ எந்திரிச்சு நிற்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா சாதாரணமாக ஆண்டவர் சொல்லிட்டு போகல, உன்னுடைய தலையை நான் நசுக்குவேன்னு சொல்லிட்டு. அவன் இந்த ஜனத்தின் மேலே எனக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு ஆண்டவர் சும்மா சொல்லிட்டு போகல, அவருக்கா நமக்காக அவர் ரத்தத்தை சிந்து இருக்கிறார். அல்லேலூயா. விலை கிரயமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விலை கிரயம் நம்ம தபசு நாட்களே நம்ம தியானிச்சோம். ஒரு விலை கிரயம் அப்படின்னா அந்த நிலம் எனக்கு சொந்தமானது, எனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை நம்ம எடுத்துப்போம். அதே போல நம்மை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருக்குரியவர்களாக மாற்றி வைத்திருக்கிறார். காரணம் எப்படிப்பட்ட அதுக்கான விலை என்ன, காசு கொடுத்து அவர் வாங்கினாரா, காசு கொடுத்து நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கோமா? ஒரே ஒரு காரணம், அவர் நமக்காக மரிச்சார். அல்லேலூயா. அவர் நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் யார்கிட்ட பேசுறாரு, சாத்தான் இடத்துல. இந்த முடிவு எதற்காக, இந்த முடிவு யாரால் நிர்ணயம் செய்யப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தியானிக்கலாம். முதல்ல இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை மூணு நபரிடத்தில் பேசின மாதிரி நம்ம தியானித்தோம். அடுத்த காரியம், இந்த முடிவு மனிதர்களால் வந்தது அல்ல. நம்மெல்லாம் எப்படி தியானிக்கிறோம், அவங்க பரிசேயர்கள் வந்து பிடிச்சிட்டு போனாங்க, வேதபாரர்கள் வந்து பிடிச்சிட்டு போனாங்க, அவருக்கு விரோதமாக நினைக்கிறவங்களாம் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசித்தோம். முதல் காரியம், இந்த திட்டம் தேவனுடையது. ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக மறிக்க வேண்டும் என்பது, அவர் சாக வேண்டும் என்பது மனிதர்கள் அவர் மேலே வைத்த திட்டமல்ல, தேவன் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்த திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:23 முதல் காரியம் அவர் நினைச்சிருந்தார் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. அவர் மறிக்கிறது யாருடைய ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை. வேத பாடகர்கள் அவர் வந்து பிடிச்சிட்டு போயிருக்கலாம், எல்லாருமே வந்து அவர் கொலை செய்யும்படியாக வகை தேடி இருக்கலாம். முதல் காரியம், இந்த காரியத்தை நியமித்தது, இந்த காரியத்தை ஆலோசனை பண்ணினது யாரு, பிதாவானவர். ஹல்லேலூயா. அவர் நியமித்த ஆலோசனை. அப்ப இந்த முடிவு யாரால் வந்தது, அவரால் வந்தது. ஹல்லேலூயா. அவர் மேல யாரும் கை வைக்க கூட முடியாது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 வாசிங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. 10:17 அடுத்த வசனம், ஒருவனுக்கு அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். முதல் காரியம், அந்த அவருடைய சரீரத்திலிருந்து ஜீவனை ஒருவரும் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. அவர் சாதாரணமான மனுஷன் அல்ல, அவரே சொல்றாரு ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, அந்த என்னுடைய சரீரத்திலிருந்து அந்த ஜீவனை எடுத்துக்க முடியாது, நானே தான் என்ன பண்றதைய கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. காரணம், அந்த இரத்த உறவை நான் உருவாக்கணும், அந்த இரத்த உறவை அந்த இடத்துல நான் மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நானே தான்ப்பா கொடுக்குறேன், யாரும் என்னோட எங்கிட்டிருந்து எடுத்துட்டு போகல. எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்கள்லாம் மரணம் தன்னை நோக்கி வந்துச்சு அப்படின்னாவே என்ன பண்ணிப்பான் தெரியுமா, தன்னை ஒழித்து கொள்வான், தன்னை போய் மறைச்சிப்பான். ஐயோ மரணம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு மரண பயம் என்ன பண்ணும் அவனை ஆட்கொண்டு, அந்த இடத்துல இருந்து அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படியாவது போய் ஒளிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான்.
நம்ம வரலாறுல பார்க்கும்போது ஹிட்லர் நாம் பார்த்துருக்குறோம். அவனை அவன் ஏகப்பட்ட சர்வாதிகாரியாக அவன் மிகப்பெரிய காரியங்களை செய்கிற ஒரு ஜெர்மனியில் பெரிய காரியத்தை செய்கிறவனாக இருந்தாலும் அவனுடைய முடிவு அவனுக்கு அவனை தேடி வரும்போது அவனை காணலை. அவன் எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டான். காரணம் அந்த மரண பயம் அவனை ஆட்கொண்டதுனால அவனுக்குள்ளிருந்த எல்லா அதிகாரமும் என்னாச்சு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஒருத்தர் எருசலேமுக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லிட்டு மரணம் அங்கே இருக்குதுன்னு தெரியும். இவர் என்ன பண்ணுறாரு போறார். அந்த வசனத்தை வாசிங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:31 வாசிங்களேன். பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து எருசலேமுக்கு போகிறோம், எருசலேமுக்கு போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. எருசலேமுக்கு போனா அந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு முடிவு இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அந்த இடத்துக்கு போனா வேதபாரர்கள் பரிசேயர்கள் இவர்களை இவரை கொலை பண்ணி சிலுவையில் அறைய போறாருன்னு யாருக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மரணத்தை பார்த்து பயப்படாம அந்த காரியத்தை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எருசலேமுக்கு சமீபமாக போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரணம் தான், உனக்காகவும் எனக்காகவும். ஹல்லேலூயா. அந்த இரத்த உறவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, முடிக்கணும்னு நினைக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக வாழும்போது அந்த குழந்தைய மேலே அந்த பெற்றோர் என்ன ஒரு வைப்பாங்க, இந்த குழந்தை நல்லா வளரணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. ஆனால் இந்த குழந்தை வளரும்போது எப்படி, இந்த குழந்தை கடைசியில் என்ன ஆக போகுது, சாகத்தான் போகுது அப்படின்னு அவருக்கே தெரிஞ்சிருக்குது. அல்லேலூயா. அப்படி நாம் வல்லா வாழ் நம்ம நல்லா வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒருத்தர் நினைக்கிறாரு, நான் சாகணும், நான் மறிக்கிறதுக்காக தான் நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு முடிவு வெகு நாட்கள் அல்ல, அது சீக்கிரமாக வரப்போகுது, இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொண்டு அதை முடிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் சித்தம் அல்ல உங்கள் சித்தத்தின்படி அது ஆக கடவுது நடக்க கடவுதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா, அந்த காரியத்தை அவர் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக. தொடர்ந்து நம்ம வாசிப்போம். இந்த ஒரு முடிவு இவர் முடிவு இந்த இந்த அதாவது இந்த முடிவு ஒரு கிருபாதார பலியாக இருக்கிறது. அது நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 3:25-26 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சீக்கிரமாய் நாம் முடிப்போம். பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவானதா இருக்கிறது, ஒரு கிருபாதார பலியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபைனா என்னங்க, கிருபைனா என்ன, கிருபைனா என்ன, கிருபைனா பாதுகாப்பு காப்பு அது ரட்சிப்பு. கிருபை அப்படின்னா என்ன, கிருபை யாருக்கு கிடைக்குது, ஒரு சிலருக்கு தான் கிடைக்குதா, எல்லாருக்குமே அது கிடைக்குது. இப்போ கிருபாதார பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். யாருக்காக, எனக்காக. நமக்காகன்னு சொன்னால் அது எல்லாத்தோடு சேர்த்து நாம் போகிற மாதிரி இருக்குது. எப்படி சொல்லணும், நாம் எனக்காக. அல்லேலூயா. கிருபாதார பலியாக அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவாக மாறி இருக்குது, கிருபாதார பலியாக. அது எல்லாருக்கும் இலவசமாக இதை நாம் பெற்றோம், இலவசமாக அது நமக்கு கிடச்சிச்சு. அவர் ரத்தம் எப்படி கிடச்சிச்சு, இலவசமாக கிடச்சிச்சு. அதான் கிருபை. எந்த ஒரு காரியம் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு கிடைக்குதோ அதுதான் என்னது, கிருபை. நம்ம எதிர்பார்க்காத நம்ம தகுதியே இல்லாத நேரத்தில் நம்ம கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்களா, அதுக்கு பேர் தான் என்ன, கிருபை. அப்போ அந்த கிருபாதார பலியாக இந்த முடிவு என்ன இருக்குது, மாறி இருக்குது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம வாசித்தோம்னா எல்லா பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி சருவாங்க எல்லாத்துக்கும் ஒரு பலியை செலுத்துவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த ஒரு பலி என்னென்ன வேணாம் நீ இனிமே செலுத்த வேண்டாம், எல்லாத்தையும் நான் சிலுவையில் என்ன பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன், முடிஞ்சது, இனிமேல் என்னென்ன தேவையில்லை, பலி செலுத்த தேவையில்லை. அப்படி பலி செலுத்தாமல் இருந்தோம்னா இப்போ நம்ம எல்லாம் என்ன இருக்கணும், சர்ச்சுக்கு ஒரு ஆட்டையும் ஒரு மாட்டையும் ஒரு கோழியும் ஒரு புறாவும் என்னென்னு இருக்கணும், வெளியே எல்லாம் உட்காந்துட்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம செய்த பாவத்திற்கு இதெல்லாம் கொண்டு வராததுக்கான காரணம் என்ன,
அவர் கிருபாதார வழியாக சிலுவையில் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தபடினாலே நாம் சிரமப்படக்கூடாது, பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அவராக என்ன இருக்காரு தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல, அதை என்னவும் பண்ணியிருக்கிறாரு, முடித்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இரத்த உருவை உருவாக்கியும் இருக்கிறார். அதுதான் முடிந்தது. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம வாசிப்போம். இந்த நமக்காக முன்னாடி நம்ம தியானித்தோம், ஆலயத்தில் இருக்கக்கூடிய திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. எப்பொழுது முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த திரைச்சீலை என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், க்ளோஸ் தான். ஒரு ட்ராமா, ஒரு ஸ்டேஜில் ஒரு ட்ராமா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ராமா முடிஞ்சுன்னு என்ன ஆகும், அந்த திரைச்சீலை க்ளோஸ் ஆகும். ஆனால் இந்த காரியத்தை இவர் பேசி முடித்ததுக்கு அப்புறம், அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததற்கு அப்புறம் அந்த திரைச்சீலை என்ன ஆகுது, திறக்குது. அப்போது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார், நான் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டேன், இனிமே யார் அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது ஸ்டேஜில், நீ தான். ஹல்லேலூயா. என்னுடைய முடிவு முடிஞ்சது, ஆனால் யாருக்கான துவக்கம் ஆரம்பிக்கிறது, நீ செய்ய வேண்டியது இன்னும் இனிமே ஆரம்பிக்கும். என்னென்ன காரியத்தை நம்ம செய்யணும், என்னென்ன காரியத்தை நாம் முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எபேசியரில் வாசிக்கலாம். எபேசியர் 6:12 நம்ம வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் போராட்டம் உண்டு. அப்போ நம்ம எதையெல்லாம் மேற்கொள்கிறவங்களாம், அந்த அந்த முடிவு திறந்து வச்சார்ல ஆண்டவர் அந்த ஸ்டேஜில், அந்த திரைச்சியிலேயே திறந்து வச்சார்ல, நீ என்னென்னலாம் பண்ணணும், உனக்கான போராட்டங்கள் இங்கே காத்திருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதோடெல்லாம் நீ போராடணும்பா. எப்படி? அதுக்கு நான் உன்னை சும்மா விட்டுட்டு போகலை. என்ன பண்ணுறேன், அடுத்து அது வசனங்களை வாசிங்களேன், அதுக்கும் நான் ஒரு ஒரு காரியத்தை செய்கிறேன். ஆ, ஆகையால் செய்து முடித்த, அங்கே தான் முடிவு, செய்து முடித்தவர்களாக இருக்கணும் அப்படின்னா அடுத்த வசனத்தை வாசிங்களேன், சத்தியம் என்னும் கச்சையை. அந்த நேரத்தில் அவங்க ஒரு போருக்கு போகும்போது அது என்ன ஆகும், என்ன ஆகும் சொல்லுங்களேன், கலண்டு விழுந்துடும், அது அவமானத்திற்குரியதாக மாறிடும். சத்தியம் எனும் கச்சையை, அந்த போராட்டத்தை நீ முடிக்கணும் அப்படின்னா நீ சத்தியங்கிற கச்சை என்ன பண்ணணும், அணிந்திருக்கணும். நீ சும்மா நான் சத்தியங்கிற கச்சையை நான் சும்மா சொல்லிட்டு போகல, அந்த சத்தியங்கிற கச்சையை நான் சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறேன், நானும் போட்டிருக்கிறேன். அவர்கிட்ட எந்த ஒரு குற்றத்தையும் எந்த ஒரு பொய்யையும் யாரும் பார்க்கல. அவர் உண்மையுள்ளவராக இருந்தார், அவர் நீதியுள்ளவராக இருந்தார். அவரிடத்துல ஏதாகிலும் ஒரு குற்றம் இருந்ததை நம்ம கண்டுபிடிக்க முடியும் வேதத்தில், அவங்களே கண்டுபிடி என்ன குற்றத்தை அவன் மேலே சுமத்தலாம் அப்படின்னு தான் அவங்க எல்லாம் திட்டம் வகை தேடிட்டு இருந்தாங்க. நம்ம ஆரம்பத்தில் கூட வாசித்தோம், வகை தேடிட்டு சிலுவையில், இப்போ அதாவது அவன் தப்பு பண்ணிட்டா இருந்தனா எப்படி அவனை கொல்லலாம் அப்படின்னு வகை தேடலாம், இவனை கொல்றதுக்குன்னு வகை தேடிட்டு இருந்தாங்க அவங்க. அப்போ என்ன அர்த்தம், அவரிடத்துல எந்த ஒரு பாவமோ இல்லை, அப்போ அவர் சத்தியம் உள்ளவராக இருந்தார், நீதி உள்ளவராக இருந்தார். அப்போ அவர் என்ன இருக்கிறார், சத்தியங்கிற கச்சையை போட்டுட்டு இருந்தார். அடுத்த காரியம், விசுவாசம் இருக்கணும். வேற என்ன, சத்தியம் இருக்கணும், நீதி இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், ரட்சணை இருக்கணும், முக்கியமாக கடைசியில் பட்டயமான வசனம் இருக்கணும். இது எல்லாமே அவருக்குள்ளாக இருந்தபடியினால தான் அந்த காரியத்தை அவரால் முடிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. அந்த கிரயத்தை அவரால் செய்து முடிக்க முடிந்தது. அதே போல இந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருப்போம் என்று சொன்னால் அந்த போராட்டங்களை மேற்கொள்ளத்தக்காதான பலத்தை ஆண்டவர் நமக்கும் என்ன தருவார், உருவாக்கி தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எப்படி சொன்னார், மற்றவன் என்னுடைய ஜீவன் எடுக்க முடியாது, நானே தான் கொடுத்தேன், அந்த முடிவை நானே தான் ஏற்படுத்தினேன்னு அவர் சொன்னார்ல. அதே போல வல்லமையுடையவர்களை நாமளும் வாழணும்னா, இப்போ பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் இது, எல்லாவற்றையும் நம் செய்து முடிக்கிறவர்களாய் மாறும்போது அந்த முடிவை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது அந்த காரியத்தை அவர் முடித்தது நன்மைக்கானது. நான் உனக்காக செய்ய வேண்டியது எல்லாமே என்னாச்சு, முடிஞ்சிருச்சு. தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு ஃபியூச்சரில் சொல்கிறாரு.
அவருக்கு எதிர்காலத்தில் பண்ணுவார்னு சொல்கிறார். ஆனால் நாம் எப்போ சொல்லலாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஹலலூயா ஹலலூயா. எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை முடிந்தது. நன்றி.